தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் பகுதிகளில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 புதிய நியாய விலை கடை கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தென்காசி அதிமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கடைநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக இ சேவை மைய கட்டிடம் அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக அமோக வெற்றி பெறும் என்பதை யாராலும் ஆட்டி பார்க்கவோ அசைத்து பார்க்கவோ முடியாது என சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மஞ்சம்பாளையம் பகுதியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய நியாய விலை கடை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் கலந்து கொண்டு புதிய நியாய விலை கடையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பொருட்கள் விநியோகத்தை தொடங்கி வைத்தார். சக்தி மிக்க ஒரு இயக்கத்தை தன் பொறுப்பிலே எடுத்து நல்லாட்சி தர முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் அண்ணன் எடப்பாடியார். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் என்ன பேசிக்கொள்கிறார் என்றால், எப்போது எடப்பாடியார் ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே தலையெடுக்கும் என்பதுதான் தமிழக மக்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றத்தக்க வகையிலே வரும் நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு முதல் படியாக 40 தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இரட்டை இலை சின்னம் அமோக வெற்றி பெறும். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நியாய விலை கடையின் புதிய கட்டடத்தை முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் திறந்து வைத்தார். செருகுடி ஊராட்சியில் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து நியாய விலை கட்டடம் கட்டப்பட்டது. இதனை முன்னாள் அமைச்சர் காமராஜ் திறந்து வைத்து விற்பனையை துவங்கி வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வடக்கு ஒன்றியத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான செயல் வீரர்கள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழகச் செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூரில் அதிமுக சார்பில் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மாவட்ட கழகச் செயலாளர் எஸ்ஆர்கே அப்பு, இஸ்லாமிய மக்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பது அதிமுக ஆட்சி என்றும், இஸ்லாமிய மக்களுக்கு அதிமுக எப்போதும் துணை நிற்கும் என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் முகையூர் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அவர், கழக பொதுச் செயலாளர் அறிவிக்கும் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என கூறினார். திருவாரூர் மாவட்டம் வலங்கை மாநில 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கிளை நூலகத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் திறந்து வைத்தார். கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் காமராஜ் புதிதாக கட்டப்பட்ட கிளை நூலகத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.